நியூஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எந்த படத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் லோக்கல். அண்ட் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, அண்ட் நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க, ஹரிஜா நடிச்சிருக்காங்க, சதீஷ், யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், ரோபோ சங்கர், தம்பி ராமையா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம் ராஜேஷ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து யார் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹிப்ஹாப் ஆதி தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலாகவே எம் ராஜேஷோட படங்கள் வந்து ஒரு ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக இருக்கும், ஒரு ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கட்டும், ஒரு சென்டிமெண்ட்டி டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சீன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும், லவ் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாகவே இந்த படத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா அண்ட் நயன்தாரா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லோக்கலுக்கு பசங்களை கண்டாலே பிடிக்காது. ஆனால் நம்ம மிஸ்டர் லோக்கல் இருக்காரு பார்த்திங்களா, அவரை வந்து நயன்தாரா லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள லைஃப்பில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை தான் இந்த படத்தில் வந்து கதையாக சொல்லியிருக்காங்க எம் ராஜேஷ். ஸோ எம் ராஜேஷோட படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் காமெடி நிறையா இருக்கும், அதே டைமில் ஆக்ஷன் இருக்கும், லவ் சீன்ஸ் இருக்கும், நிறையா சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும், இந்த படத்துலேயும் அவங்க காமெடி சீன்ஸ் கையாண்ட விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ காமெடியில் யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சதீஷ் பண்ணியிருக்காரு, யோகி பாபு பண்ணியிருக்காரு, மொட்டராஜன் பண்ணியிருக்காரு, அண்ட் ரோபோ சங்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாலு பேர் ப்ளஸ் நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ அஞ்சு பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கலந்த ஒரு காம்போ தான். ஸோ அவங்க கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். எப்போல்லாம் ஸ்க்ரீனில் சிவகார்த்திகேயன், யோகி பாபு, சதீஷ்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்போல்லாம் நம்ம கண்டிப்பாக சிரிப்பு வரும். டெக்னிக்கல் டீம் வந்து ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா தினேஷ்குமார். தினேஷ்குமார் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸ், அவங்க யூஸ் பண்ண காமிச்ச சாங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சாங்க. ஸோ ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ அழகாக காமிக்கிறாரு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ஹீரோவை அழகாக காமிக்கிறதா இருக்கட்டும், ஹீரோயின் அழகாக காமிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாகவே காமிச்சாங்க. அண்ட் மக்களால் நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்பயுமே வர மாதிரி ஒரு சிவகார்த்திகேயன் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோவா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓகே பார்க்குற அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஜாலியான படம் பார்க்கணும், குழந்தைங்களை வச்சுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அண்ட் இன்னும் சிவகார்த்திகேயன் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் எடுத்தே ஆகணும், டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் ப்ளே உள்ள ஸ்டோரிஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கு அவருக்கு, நம்ம மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மக்களான கண்டிப்பாக தேட்டரில் போகிறாங்க, உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்குறேன், தட்டா பேசி யூ.